வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை சென்னை போரூரில் இருந்து விளக்கு கடைக்கு நிறைய பேர் குத்து விளக்கு வாங்கினோம் அப்படின்னா நம்மளோட விளக்கடைக்கு நிறைய பேர் தேடி வர்றாங்க ஏன்னா நிறைய வெரைட்டி ஒரே இடத்துல பார்க்கலாம் எல்லா சைஸ்லேயும் இருக்கும் ஒரு ஆறு இன்ச்சு உயரத்தில் இருந்து ஆறு அடி உயரம் வரைக்கும் நீங்கள் வந்தால் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்டாக் எப்போதுமே வச்சுருப்போம் அதுவும் எல்லா ஊர் விளக்கும் இருக்கும் அதுதான் நம்ம விளக்கடையோட ஸ்பெஷல் இந்த விளக்கு வாங்கும் போது என்னெல்லாம் சந்தேகம் வருது மக்களுக்கு அதெல்லாம் நான் எப்படி தீக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி இதை ஒரு பதிவாகவே போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு விளக்கு மாற்றுறதுலேருந்து கிளை விளக்குன்னா என்ன கிளை விளக்கு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அது எங்கே வச்சா ஆப்டாக இருக்கும் அதெல்லாம் கூட இந்த பதிவில் சொல்லலான்னு இருக்கேன் அதோட நம்ம விளக்கடையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு செக்ஷனை உங்களுக்கு ஒரு ஒரு ரவுண்டு காட்டவும் இருக்கிறேன் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா விளக்கு அப்படிங்கிறது ஒரு வீடு ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அங்கே அந்த விளக்கு நின்று நம்மளுடைய வெயிட்டோட பாரம்பரியத்தை பேசும் அதுதான் குத்து விளக்கு அதனாலேயே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப குட்டி சைஸ் வேண்டாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு அடியிலேருந்து மூணு அடிக்கு வைச்சோம் அப்படின்னா பார்வையாக இருக்கும் கம்பீரமாக இருக்கும் நின்று விளக்கேற்ற முதல்ல வசதியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் எல்லாரோ எல்லா வாடிக்கையாளர்களோடைய என்னென்ன தேவைகள் இருக்குது எதுக்காகலாம் விளக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால நான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி இந்த விளக்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதுலேருந்தே பார்க்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற புதுசாக கல்யாணமானவங்க அவங்களுக்குலாம் விளக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதே ஒரு சந்தேகமாக இருக்குது எந்த பார்ட்டி எதில் வரணுன்றது ஸோ அதை இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது நாம் இந்த விளக்கை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பொதுவாகவே இந்த விளக்கு பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரும் பதினேழாம் நம்பர் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பதினேழும் பதினெட்டும் பேர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையே இதில் வேறு நம்பர் போட்டிருக்கு அதில் பதினெட்டாம் நம்பரில் போட்டிருக்குன்னுவாங்க ஏன்னா விளக்கு வந்து ஏன் அப்படி நம்பர் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா விளக்கு எல்லாம் ஒரே மூட்டையில் வரும் ஸோ ஒரே மூட்டையில் வரும்போது அந்த பேருக்கான விளக்கு மா மிஸ் ஆகிடக்கூடாது அதாவது ஒவ்வொரு விளக்கும் ஹேண்ட்மேக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அந்தந்த பார்ட்டை அந்தந்த விளக்கில் தான் ஃபிக்ஸ் ஆகணுன்றதுக்காகவே அந்த நம்பர் போட்டு வரும் கீழே பாட்டமில் அடுத்து வர்ற பாட்டில் நடுவில் இருக்கிற தண்டில் மேலே இருக்கக்கூடியதில் அப்புறம் அந்த கப்பில் கூட நம்பர் போட்டிருப்பாங்க இதில் எல்லாத்துலேயுமே நம்பர் இருக்கும் இந்த நம்பர் வச்சே நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டவுட்டு நம்பர் தான் வேறையே தவிர விளக்கு வேறு வேறு கிடையாது அதோட பேரு தான் அது நம்பர் வச்சு தான் நாங்கள் விளக்கை செட் பண்ணுவோம் பதினேழாம் நம்பர் அப்படின்னா பாட்டம்லேருந்து டாப்பு வரைக்கும் அது பதினேழாம் நம்பரில் இருக்கிறதுல தான் செட் ஆகும் அந்த எல்லா பார்ட்டும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஈஸியாக இருக்கும் இப்போ விளக்கு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலான்றத சொல்கிறேன் இந்த டவுட் உங்களுக்கு தீர்த்துட்டேன் இப்போ அடுத்து விளக்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம் இப்போது முதல்ல விளக்கு இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பார்ட்டாக இருக்குது இந்த ஆறு பார்ட்டை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா கீழே அடிப்பாகம் அதுக்கு மேலே இந்த விளக் இந்த பார்ட்டு வரும் இதில் ரெண்டு குண்டு கொடுத்துருக்காங்க எப்போதுமே மோ மோஸ்ட்லி இதில் சிங்கிள் குண்டு வரும் இந்த கீழே இருக்கிற அந்த ஒரு பார்ட்டு வரும் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு குண்டு கொடுத்துருக்காங்க ஹைட்டு நல்லா ஜாஸ்தியாக வேணும் அப்படின்றதுக்காக ஸோ அதுக்கு மேலே இந்த பார்ட்டு வரும் மூணாவதாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இந்த பார்ட்டை தான் அதுக்கப்புறம் இந்த கப்பை இப்படி போடணும் ஒரு சில பேர் தெரியாமல் இப்படி போட்டுவிட்டு அது செட் வாங்க இப்படி போடணும் இப்படி மேலே நோக்கி போடணும் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த விளக்கோட தகலி வச்சு நம்ம மாட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த அன்னத்தை மாட்டிடலாம் இவ்வளோதான் இவ்வளோதான் அந்த விளக்கோடது ரெண்டுமே வந்து பேராக இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட மூன்று அடிக்கு மேலே உயர இருக்கக்கூடிய விளக்கு இப்போ நம்ம இந்த கட்டை விளக்கு எப்படி மாட்டலான்னு பார்க்கலாம் முதல்ல அந்த கட்டை விளக்கு அப்படின்றதுக்கான பேர் காரணம் என்ன அப்படின்னா கட்டை அப்படின்னா ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க குள்ளமாக இருக்கிற விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் கட்டை விளக்கு கட்டை விளக்குனா உட்டு விளக்கோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படி இல்லை ஷார்ட்டான விளக்கை தான் கட்டை விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எத்தனை பார்ட்டாக வரும் அப்படின்னா அதிகபட்சம் நாலே நாலு பார்ட்டாக வரும் மேலே அன்னமோ அல்லது விநாயகர் லக்ஷ்மி அப்படி வச்சு கூட வரும் இப்போ நம்ம விளக்குற நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது நகாஸ் விளக்கு ப்யூர் நகாஸ் கீழே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக அழகாக தாம்பாளம் மாதிரி கட்டோட ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவில் ஒரு பார்ட் வரும் அதுக்கு மேலே அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய தகலின்னு சொல்லக்கூடிய பார்ட்டு அதுக்கு மேலே அன்னம் அதுலேயே நான் உங்களுக்கு திரும்பவும் இன்னொரு விளக்கையும் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிடுறேன் கீழே ஒரு பார்ட் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே இந்த தண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கு மேலே இந்த தகழி அதுக்கப்புறம் இந்த அன்னம் அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கட்டை விளக்குலேயுமே வந்து இந்த கட்டை விளக்கு அதிகபட்சம் போச்சுன்னா பதினஞ்சு டு பதினாறு இன்ச்சு தான் வரும் பன்னெண்டு ப இன்ச்சு உயரத்துலேருந்து பதினேழு இன்ச்சு உயரம் வரைக்கும் தான் இந்த கட்டை விளக்கு வரும் அதுக்கு மேலே உயரமாக வராது இந்த மாடலே வந்து ஷார்ட்டாக இருக்கக்கூடிய விளக்கு அதனால தான் அதுக்கு பேர் கட்டை விளக்கு இப்போது நாம் வந்து கிளை விளக்க மாட்ட போகிறோம் கிளை விளக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய விளக்கு நிறைய பிரான்ச் வரும் அழகா அகண்டு இது ஒரு ட்ரெடிஷ்னல் விளக்குன்னு சொல்லலாம் இந்த விளக்குக்குன்னு ஒரு சில ஸ்டோரி எல்லாம் இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம முதல்ல விளக்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கீழே அடி பாட்டம் ஒன்று அதுக்கு மேலே ஒரு குண்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம இதை இங்கே வச்சிடலாம் இங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே எல்லாத்துலேயுமே நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து கீழேருந்து அழகாக வரும்போதே நம்பரோடு வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்படி மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம் இதையுமே வந்து நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னா தனித்தனியாக கழட்டுவோம் பட் இந்த இப்படி அனுப்புறது ஈஸியாக இருக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்குறேன் இதில் பார்த்திங்கனா அஞ்சு விளக்கு அஞ்சு விளக்கு வந்து அப்படியே ஹேங் பண்ணியிருக்கு அதிலிருந்து ஒரு ஒரு விளக்கு தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்து இதே மாதிரி நம்ம கீழே வச்சோம் இல்லையா அந்த மாதிரி அதை விட கொஞ்சம் அப்படியே சை சைஸ் வந்து சின்னதாகிட்டே வரும் இதை வைக்கிறோம் அதுக்கு மேலே கிளைவில் கூட இன்னொரு பார்ட்டான இந்த பார்ட்டு வைக்கிறோம் இது வைக்கும்போது இப்படி கிராஸாக அதாவது இதுக்கு உள்ளே அது ஃபிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி நம்ம தான் வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தண்டு வைக்கிறோம் ஒரு தண்டு வச்சு அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கப்பு திரும்பவும் ஒரு கப்பு வரும் ஒவ்வொரு தட்டுக்கும் நடுவில் நடுவில் அழகாக ஒரு கப்பு வரும் அதுக்கு மேலே அழகாக நம்ம இதை வந்து கிராஸ் பண்ணி வைக்கணும் வைக்கும்போதே அழகாக கிராஸ் பண்ணி வச்சோன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது இருக்கிற மாதிரி இருக்கும் அடுக்காக மூணு வருது இதுக்கு மேலே இந்த தண்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குத்துவளக்கு நம்ம நார்மலாக போலியா அந்த மாதிரி இந்த பார்ட்டை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூவு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அதை நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தகலி வச்சு இந்த அன்னம் வச்சு நாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து இது வந்து ஃபேமிலி ட்ரீ மாதிரியும் சொல்லுவாங்க அதாவது குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு குடும்பம் ஒரு ஒரு அம்மா அப்பா அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட குழந்தைங்கன்னு இப்படி தழைச்சு வருதோ அதே மாதிரி நம்மளுடைய குடும்பமும் இப்படி நிறையா குழந்தைங்க பிறந்து அவங்களுக்கும் குழந்தைகள் பிறந்து இது ஒரு பெரிய குடும்பமாக வாழணும் வாழையடி வாழையாக வாழணும் அப்படின்றதுக்காக கோவில்களுக்கு முன்னாடி வேண்டிட்டு கொடுத்துருக்காங்க இப்போல்லாம் பெரிய வீடுகளில் அழகா அலங்காரமாக இந்த விளக்க வைக்கிறாங்க கிளை விளக்கு இதோட பேர் இப்போ நம்ம கிளை விளக்கு பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி இதில் நிறைய சைஸஸ் இருக்குது இதை விட சின்ன சைஸ் இருக்குது ஸ்டார்டிங் சைஸ் வந்து மூணு அடி ரெண்டே இருந்து மூணு அடியில் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு அடி வரைக்குமே உயரத்தில் விளக்குகள் இருக்குது இது தவிர அஷ்டோத்திரம் அது மாதிரி குத்து விளக்கு குத்து விளக்கு செக்ஷனுக்குள்ளே இப்போ போவோம் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு இதுதான் நம்மளுடைய குத்து விளக்கு செக்ஷன் இங்கே வந்து எல்லா ஊர் விளக்கும் இருக்கும் எல்லா சைஸ்லேயும் இருக்கும் அதுதான் விளக்கு கடையோட ஸ்பெஷல் இப்போ நம்ம அங்கே பார்த்த அதே கிளை விளக்கு அஞ்சடி உயரத்தில் இங்கே இருக்குது நடுவில் அது மாதிரி நகாசு விளக்கு அது மாதிரி கோவில் கொடிமரம் இருக்கு இல்லையா அது மாதிரியெல்லாம் கூட விளக்குகள் செஞ்சுருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த விளக்கு இந்த விளக்குக்கு பேர் பட்டை விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் அழகாக வந்து ஃபுல்லி நகாசு அதாவது எப்படி ஒரு நகையை அழகாக செதுக்கி செய்வாங்களோ அது மாதிரி செய்யப்பட்ட விளக்குகள் தான் இங்கே வச்சிருக்கக்கூடிய விளக்குகள் அது மாதிரி திருநெல்வேலி விளக்கு காரக்குடி விளக்கு அப்படின்னு இங்கே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஏகப்பட்ட சைஸஸ் இருக்குது வந்தால் பார்த்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் கல்யாண வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க சொல்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விளக்கடையில் போய் தான் எனக்கு நீங்கள் சீர்வரிசை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி பூஜை ரூம்க்கு வேணுங்கிறது கல்யாண வீட்டுக்காக வந்து வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டில் ஏற்ற போ ஏற்றக்கூடிய அந்த மங்களகரமான விளக்கு இங்கே அம்பாள் முன்னாடி வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டும் எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு அது ஒரு சென்டிமெண்ட் அங்கே வரக்கூடியவங்க அதுக்காகவே நிறைய பேர் வர்றாங்க அம்பாள் முன்னாடி வச்சுருந்து சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் வந்து அம்பாலையும் பார்த்துட்டு விளக்கும் வாங்கிட்டு போகலாம் நிறையா வெரைட்டி இருக்குது நீங்கள் என்ன தேடி வந்தாலும் கிடைக்கும் இங்கே நாம் இன்றைக்கி பார்த்தேன் இந்த குத்துவிளக்கு பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் விளக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அதில் நீங்கள் கிளியராக இருங்க என்ன மாடலில் வேணும் அதுலேயும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா எந்த குழப்பமும் இல்லாமல் வாங்கிடுவீங்க என் பூஜை ரூம்க்கு இந்த சைஸ் வேணும் இவ்வளவு என்ன பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இந் இவ்வளோ நேரம் ஏற்றினா போதும் இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ரெடிஷ்னல் விளக்கு எப்போதுமே ஆயில் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும் ட்ரெடிஷ்னல் விளக்கு எல்லா ட்ரெடிஷ்னல் விளக்கையும் பார்த்திங்கன்னா ஆயில் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும் இப்போது லேட்டஸ்ட்டாக பண்ணக்கூடிய விளக்குகளில் மட்டுந்தான் வந்து ஆழமாக செஞ்சுருப்பாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான தேவை இருக்கோ அதையெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா குழப்பமே இல்லாமல் நீங்கள் வந்த வேகத்தில் விளக்கு எடுத்துட்டு கிளம்பலாம் அந்தளவுக்கு நிறையவே இருக்குது உங்களுக்கு வெளியூரில் இருக்கேன் நான் எப்படி வாங்கணும் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் என்ன சைஸ் வேணும்னு தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ரேஞ்சுமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க ஈஸியாக செலக்ட் பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்